போங்க என்ன சும்மா லவ் ஃபெயிலியர் தான் பெரிய கஷ்டம் பிரேக்கப் தான் பெரிய வலின்னு சொல்லிட்டு இருக்கிறது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது யாருங்க சொன்னால் லவ் ஃபெயிலியர் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும் அது மட்டும்தான் வலிக்கும்னு நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்மளை விட்டு தூரமாக இருக்கும்போது அந்த வழி அதை விட கொடுமையானதுங்க வார்த்தைகள்னால எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது லவ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவோம் ஆனால் அவங்கள கூட ரீப்ளேஸ் பண்ண எதிர்காலத்தில் யாராச்சும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனால் நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே வர முடியாது ஒவ்வொரு பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒவ்வொரு ரகம் அண்ட் அந்த வரிசையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறாங்க இவங்களை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்களோட கேங்கே வந்து வழி அனுப்பி வச்சுருக்காங்க மனசு கஷ்டமாக தான் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு ஹெவி ஹார்ட்டோட தான் அவரை சென்ட் ஆஃப் பண்ணி வச்சோன்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட் தருணங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் ஏர்போர்ட்டில் நம்ம வந்து சும்மா பார்த்தாலே போதும் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் அண்ட் அப்படி தாங்க ஃப்ரெண்டு வந்து கிளம்புறாருன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுறாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க போயிட்டு வா மச்சான் கம்பேக் சூன் மச்சான் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லிக்கிறாங்க ஆனால் லைட்டாக அந்த சோகம் எட்டி தாங்க பார்க்குது அவர் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நின்று வழி அனுப்புகிறாங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை பார்க்கும்போது உங்களோட நண்பேண்டாவும் ஞாபகத்துக்கு வரலாம் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காக நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணுவீங்க அவங்கள மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் டேக் பண்ணுங்கள் மேலும் பல செய்திகள் ஹேண்ட் அவுட்ஸில் வந்துகிட்டே இருக்குது இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்